மணக்குள விநாயகர் கோவிலில் 25 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்த யானை லட்சுமி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லட்சுமி யானைக்கு பக்தர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. 1995 ஐந்து வயதில் லட்சுமி யானை மணக்குள விநாயகர் கோவிலுக்கு பக்தர் ஒருவரால் வழங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை விநாயகருக்கு சேவை செய்தும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆசிர்வாதம் வழங்கியும் வந்தது. புதுச்சேரி மக்களிடமும் பொதுமக்களிடமும் அன்பாக பழகக்கூடியது. 4 கால்களிலும் கொலுசு அணிந்து ஜல் ஜல் என வலம் வரும் அழகை காணவே சிறுவர்களும் பக்தர்களும் வருவார்கள். யானை லட்சுமி பலருக்கும் செல்லப்பிள்ளையாகவே வளம் வந்தது என கூறலாம். பாசத்திற்குரிய, பழகுவதற்கு இனிமையான, நல்ல உள்ளம் கொண்ட யானை லட்சுமி வழக்கம் போல இன்று விடியற்காலை ஈஸ்வரன் கோயில் அருகே உள்ள தனது இருப்பிடத்திலிருந்து நடைபயிற்சிக்காக வெளியே சென்றுள்ளது. நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென யானை லட்சுமி மயங்கி கீழே விழுந்தது. மருத்துவர்களும் யானை பாகனும் பல முயற்சிகள் எடுத்தும் பயனில்லை. யானை லட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தது. தகவலறிந்து விரைந்து வந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் யானைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கிரேன் மூலம் கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர். உயிரிழந்த லட்சுமி யானைக்கு பட்டு சேலை போர்த்தியும் மலர்கள் தூவியும் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதையை செலுத்தி வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மணக்குள விநாயகர் கோவிலில் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த யானை திடீரென உயிரிழந்தது புதுச்சேரியில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏராளமான பக்தர்கள் கண்ணீர் விட்டு அழுது அஞ்சலி செலுத்தினர். எங்கள் குடும்பத்தில் ஒருவரை போல வலம் வந்த யானை மரணமடைந்தது மிகப்பெரிய இழப்பு என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். யானை பாகன் உயிரிழந்த லட்சுமியின் அருகிலேயே அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. உயிரிழந்த யானை மணக்குள விநாயகர் கோவில் வாசலில் பக்தர்கள் அஞ்சலி செலுத்த வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினார். யானை பாகனுக்கும் அவர் ஆறுதல் கூறினார். நம்மை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த மணக்குள அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலின் நமக்கெல்லாம் அன்போடு பழகி கொண்டிருந்த யானை லட்சுமி, யானை என்று சொல்வதை விட தோழி என்றுதான் சொல்ல வேண்டும். நாம எப்பெல்லாம் உள்ள வர்றோமோ அப்ப நமக்கெல்லாம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆசீர்வாதம் மட்டும் இல்ல நம்ம கூட விளையாடுவாங்க. அதாவது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆசையோடு விளையாடிய லட்சுமி யானை இன்று இல்லை. இறைவனிடம் சென்றதை போல ஒரு உணர்வு. அதனால் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வயதிலிருந்து 27 வருடங்களாக